அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நம்மெல்லாம் பொங்கல் கொண்டாடுற அந்த நேரத்தில் நமது விவசாய தொழில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குதுங்கிறத நம்மெல்லாம் உணர்ந்திருக்கிறோம். என்னதான் நாகரிகம் ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும், விஞ்ஞானம் ஒரு விஸ்வரூபம் எடுத்தாலும் கூட, மனிதனோட பசிக்கு தேவை சோறு. உழவன் சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால சோறு உண்டாக்குறது, விவசாயம் செய்யறது, நம்ம எல்லாருக்கும் அந்த தொழிலை பாதுகாப்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. ஒரு முறை பயிர் செய்து நாட்டு நட்டு அறுவடை செய்து பார்த்தால் பாருங்களேன், ஒரு சின்ன உயிரினமான புழுக்கள்ல இருந்து பறவைகள்ல இருந்து மனிதன இனம் வரையும் எல்லாவற்றையும் அந்த விவசாயம் வாழ வைக்கிறது. அது ஒரு ஈகோ சைக்கிள். இந்த ஒரு ஈகோ சைக்கிள் தான் இந்த உலகத்தையே இயங்க வைக்கிறது. அதுதான் வள்ளுவர் சொன்னாரு, சுழன்றும் ஏர் பின்னது உலகம். ஆக நான் ஒரு டாக்டர், நோபல் ப்ரொஃபஷன், அதுபோல் விவசாயம் பண்ணுறதும் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் தான். அதனால நான் என்ன பண்ணேன், விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கொஞ்சம் நிலத்தை நான் வாங்கி இந்த கடந்த 3-4 மாதங்களாக விவசாயம் பண்ணி அறுவடை செய்து சில நாட்கள் முன்னாடி எங்களோட வயலில் இந்த பொங்கல் பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடும். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். புயனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி கடபுயனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசமைத்து முழுமூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி உயரும் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. காணொலியில் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்ன, நீங்க எல்லாரும் இந்த முயற்சி செய்யலாம் தானே?